ஹலோ மூவி லவ்வர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால், மறக்கமான ஜம் இந்த மூவியோட அஃபிஷியல் ஓடிடி லிஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேரக்டர் ராகவ் யோகேந்திரன் டேரக்ஷனில், ரக்ஷன், பிரியதர்ஷினி, முனிஷ்காந்த், தீனா, மேலும் பல சார்காஸாக சேர்ந்து நடிச்சு ரீசெண்ட் டேஸில் தமிழ் தட்டுகள் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் மறக்கமான ஜம். இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் சொல்லி பார்த்தலாம். படத்தோட ஹீரோவான ரக்ஷன் 12th படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2008 பேஜில் ரக்ஷன் 12th படிச்சுட்டு இருக்காரு. தீனா உட்பட இவங்கெல்லாம் ஒரு கூட்டாக ரொம்பவுமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்போது இதே கிளாஸில் இருக்க மலினான்ற ஒரு பொண்ணை ரக்ஷன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பொண்ணுக்கிட்ட தான் எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிடணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இவர் ப்ரொபோஸ் பண்ணுறக்குள்ளேயும் 12th லைஃபே இவங்களுக்கு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தனித்தனியாக ஒரு கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ரக்ஷன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவங்களுக்கு தனித்தனியான ஒரு டிசிஷனாக இருக்கு. ஆனால் ரக்ஷனுக்கு எப்பயுமே ஸ்கூல் நினைப்பு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ரீயூனியன் வைப்போம், ரீயூனியன் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதே சமயத்தில் இப்போ கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வருது, இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு திரும்ப வரணும். 2008 பேஜில் படித்த எல்லாருமே மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து 3 மாதம் படித்து இவங்களோட போர்டு எக்ஸாமை இவங்க கிளியர் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் வருது கோர்ட்ல இருந்து. இந்த ஆர்டர் தனியார் பள்ளி இந்த ஸ்கூல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் படித்த 2008 பேஜ் எல்லாருமே இவங்கெல்லாம் காப்பி அடிச்சு தான் பாஸ் பண்ணாங்கன்னு ஒரு கோர்ட்டுக்கிட்ட மனு போட்டிருக்காங்க. அதனால கோர்ட் இவங்க 2008 பேஜை மட்டும் இப்போது ரீ எக்ஸாம் வைக்கிற மாதிரி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரக்ஷன் தான் ஆசைப்பட்ட மாதிரியே அவனோட ஸ்கூல் லைஃபுக்கு திரும்ப வரான். இப்போ அந்த ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, இந்த ஸ்கூலில் அடுத்தடுத்து நடந்த அட்ராசிட்டியில் என்ன, கடைசியாக ரக்ஷன் அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணாரா இல்லையா, அடுத்தடுத்து இந்த கதையில் என்ன நடந்துச்சு, இது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. மறக்கமான அஞ்சம் இந்த மூவியோட டிஜிட்டல் ரிசர்ட் 10th கோட்டை தான் வாங்கியிருக்காங்க. படத்தை வர மார்ச் 19ஆம் தேதி 10th கோட்டாவில் ப்ரீமியர் பண்ணுறதை இப்போ அஃபீஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மறக்கமான அஞ்சம் மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லை, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீக்கெண்ட்ல டைம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்கள் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல் லைஃப் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த மூவி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூல் லைஃப் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த மூவியில். இந்த மூவி இந்த வீக்கெண்ட் அவைலபிளாக இருக்கும், டைம் இருந்தால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி அப்டேட்டுகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.